எல்லை நிர்ணய அறிக்கை எதிர்வரும் 24ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அமைச்சர் மஹிந்த சமரசிங்க அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக நேற்று ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய எல்லை நிர்ணய அறிக்கைக்கு இம்மாதத்திற்குள் நாடாளுமன்ற ஒப்புதல் கிடைத்தால் ஜனவரி மாதத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்தலாம் என்று கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தலை புதிய தேர்தல் முறையின் கீழ் நடத்துவது என்ற அடிப்படையில் புதிய மாகாண சபை எல்லைகளை நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டுள்ள நிலையில் எல்லை நிர்ணய அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதில் தொடரும் தாமதமே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பிரதான தடையாக காணப்படுகின்றது என்றும் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஆதவன்நியூஸ்.com இப்பொழுது ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களில் எங்கேயும் எப்போதும் ஆதவனின் வாசகர்கள் உடனுக்குடன் செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள இலகுவான தொழில்நுட்பம் ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களை இன்றே டவுன்லோட் செய்வதுடன் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆதவன் நியூஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யும் எமது இலங்கை வாசகர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். ஆப்பின் திரையில் தெரியும் ரெஃபல்ட்ரோ கூப்பனில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள். செப்டம்பர் 10ஆம் தேதி நல்லூர் கந்தசுவாமி ஆலய பூங்காவன திருவிழா அன்று மாலை 6 மணிக்கு ஆலய முன்னலில் நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், 2ஆம் பரிசு ஹோண்டா ஆக்டிவா ஐ ஸ்கூட்டர், 3ஆம் பரிசு 49 அங்குல சாம்சங் ஸ்மார்ட் டிவி. அதிர்ஷ்டத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்.